புதிய வரவுகளால் புதுப்பொழிவு பெற்று வரும் புதுக்கோட்டை காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு காலத்தில் பெரும் பண்ணையார் கைகளில் இருந்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. ஆனால் சுதந்திரத்திற்காக போராடிய காலத்திலும் சுதந்திரம் கிடைத்த பின்பும் அதிகளவில் இளைஞர்களை கொண்ட கட்சியாக இருந்தது. அதே நேரத்தில் திராவிட கட்சிகளின் வளர்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மீதான ஈர்ப்பு தமிழகத்தில் குறைந்தது என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வாக்காளர்கள் எண்ணிக்கை, அனுதாபிகள் என்பதை தாண்டி பெண்கள் எங்கிருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் போராட்ட களங்களுக்கு வருவதென்பது அரிதாக இருக்கும். ஆனால் இப்போது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போராட்ட களமாகுவதற்கு காரணமாக இருக்கும் மணிப்பூர் பிரச்சனைகளுக்கு புதுக்கோட்டையிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருவரங்குளம் மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பெண்கள் நிறைந்து வந்திருந்தார்கள். காரணம் விசாரித்தபோது அண்மையில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட பொறுப்பில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட சிவந்தி நடராஜன் என்பது தெரிய வந்தது. அவரது தலைமையில் ஏராளமான பெண்களை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தார். போராட்டம் குறித்து சிவந்தி நடராஜன் கூறுகையில், பெண் சமுதாயத்தையே பழிவாங்கி இருக்கிறது. இன்று நாடு முழுவதும் பேசப்படுகிற நிகழ்ச்சி வந்து இரண்டு பெண்களோட ஆடைகளை கலட்டி ரோட்டில் இழுத்து போகும் காட்சியை கண்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தாயின் வயிறு கொதிக்கின்றது. இந்த அதிகாரம் எங்கிருந்து கொடுத்துருக்காங்க? அங்கே ஆள்றதும் மணிப்பூர் மாநிலத்தில் முதல்வரும் பிஜேபி, பிரதமரும் பிஜேபி. இப்படி இருக்கும்போது பெண் சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களோட கொதிப்பும் இப்போ பிஜேபி பக்கம்தான் திரும்பி இருக்கு. இந்த மாதிரி பெண்ணோட மானத்தில் ஏன் விளையாடணும்? எந்த கலவரம் எடுத்தாலும் வந்து பெண்ணோட மானத்தை ஏன் விளையாடணும்? மகாபாரதத்தில் பெண்ணோட ஆடையை கலட்டின வாசினா அந்த வம்சத்தையே அழிஞ்சிச்சு. அது மாதிரி பெண்ணோட மானத்தை எந்த ஒரு தலைவரும் விளையாட நினைச்சாலே அவங்களுக்கு அழிவுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இதை நான் சொல்றது இல்லை, அந்த காலத்திலேயே வந்து நடந்திருக்கு. பெண்ணோட மானத்தை மட்டும் விளையாட பெண் சக்தி பேராற்றல் பெற்றது. இந்திய நாட்டில் மூணாவது பிரதமர் நம்ம இந்திரா காந்தி அம்மையார். அவர் ஆட்சி செய்யல பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு ஒரு திட்டங்கள், நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து பாகிஸ்தான் போரில் இந்த உலகத்தையே தலை நிமிர வைத்தாங்க. இப்போ நம்ம மோடி இந்த மணிப்பூர் மாநிலத்தில் உலகத்தில் நம்ம இந்தியாவை தலை குனிய வைக்கிறார். இப்படி ஒரு கேவலமான செயல் இந்த நாட்டில் நடக்குதா அப்படின்னு. நான்லாம் ஒரு பெண்ணாக இருக்கிறேன்னா ஒரு கேவலமாக இருக்கு அதை பார்க்கவே. எனக்கே ஒரு பேசக்கூட ஒரு அவ்வளோ ஒரு ஆதங்கம் எனக்கு என் மேலே இருக்குன்னா அப்போ ஒட்டுமொத்த பெண்களோட ஆதங்கம் எப்படி இருக்கும்? தயவு செய்து இனி எந்த ஒரு கலவரம் எடுத்தாலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுங்க. வேற எதுல வேணாலும் உங்களோட அதிகாரத்தை காட்டுங்க. பெண்களிடம் ஏன் மானத்தோட அதிகாரத்தை காட்டுறீங்க? மானத்தோட ஏன் விளையாடணும்? என்னோட ஆதங்கம் ஃபுல்லாவே எந்த ஒரு கலவரம் எடுத்தாலும் பெண்களுக்கு, பெண்ணோட மானத்திற்கு மட்டும் எந்த இதுவும் வரக்கூடாதுங்கிற ஒரு பெண்களை வந்து தெய்வமாக கொண்டாடுறது நம்ம இந்திய நாட்டில் தான். ஏன் தாய்நாடு நம்ம எங்கே போனாலும் என் தாய்நாடு இந்தியான்னு எதுக்கு சொல்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு நிகராக நம்ம நாட்டை கொண்டு அந்த மானம் வந்து பறிபோகிற அளவுக்கு அந்த பிஜேபி அரசு நடவடிக்கை எல்லாமே இருக்குது. இந்த மூணு மாதம் இன்னமும் அந்த கலவரத்தை தீர்த்து வைக்க முடியலை. அப்புறம் ஏன் நீங்கள் உங்கள் ஆட்சியை கலைச்சா என்ன? இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க சொல்கிறாங்க அண்ணாமலை அடுக்கு மொழியிலே பேசுவார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைஞன். இப்போ நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள் இப்போ மணிப்பூர் மாநிலத்தில் சட்ட கலைக்க சொல்லுங்கள். ஏன் அதுக்கு மட்டும் வாயே இப்போ திறக்கிற இல்லையே? இந்த பெண் அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த மனசாட்சிங்கிறது இல்லையா? அதை பார்க்குறப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு வேதனை இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி கண்டிப்பாக கொடுக்காதுங்கிறது இந்த எல்லார் பெண்களோட மனதிலையும் உருவாயிருச்சு. பல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.